ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் RS200 BS4ஓட ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது, ஸோ இதை வந்து இந்த பைக்கை வந்து நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, ஸோ அதை வந்து ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் பல்சர்னாலே எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும் ஓரளவு. ஸோ வந்து 100ல் வந்து 75% பேருக்கு வந்து பல்சர்னாலே பிடிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பல்சர் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த பல்சர் பைக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ NS200, RS200, பல்சர் 180, 150, ஸோ அந்த மாதிரி பைக்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல்சர் 200, RS200 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் வந்து எதுக்கு இப்போ வாங்கலாமா, இதோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்ஜின். இதோட இன்ஜின் சிசி பார்த்திங்கன்னா 199.5 சிசி கொடுத்துருக்காங்க, அதாவது 200 சிசின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர், மேக்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 24.5 PS பவரும் 9750 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அடுத்து இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனி தரப்புலேருந்து 45 கிலோமீட்டர் மைலேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, 36 கிலோமீட்டர் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதோட நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அடுத்து ஃபியூல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக கார்பரேட்டர் சிஸ்டம்னா நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ அடுத்து இதோட ஹெட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக லுக்காக இருக்கும். ஸோ ஹெட்லாம் பார்த்திங்கன்னா 2 ப்ரொஜெக்டர் இருக்கும். ஸோ லோ அண்ட் ஹை பீம் ப்ரொஜெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோ பீம் கொடுத்தீங்கன்னா 1 சைடு எரியும், 1 சைடு ப்ரொஜெக்டர் எரியும். ஸோ ஹை பீம் கொடுத்தீங்கன்னா 2 சைடுமே எரியும். ஸோ அப்போ வந்து அதோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு அட்ராக்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கில் ப்ரொஜெக்டர்ஸ், இந்த 2 ஹெட்லாம்பு தான் ரொம்ப சூப்பராக இதோட ஸ்டைலே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதுதான் இதோட ஹெட்லாம்பு சொல்லலாம். ஸோ அடுத்து இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம், பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ சேஃப்டி எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. சில பைக்கில் பார்த்திங்கன்னா, நிறைய பைக்கில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து இதில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதில் வீல் டைப் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் டைப் பார்த்தீங்கன்னா டியூப்லஸ் தான், டியூப்லஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதோட வாரண்டி, இதுக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பைக்கில் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் போது நல்லா காற்றடிக்கும் எதிர்த்தாப்புலேருந்து. ஸோ எதிரில் எதிர்த்தாப்புலேருந்து நிறைய வந்து காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ரொம்ப ஸ்பீடு போக முடியாது, கொஞ்சம் வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்பீடை வந்து அதே நார்மலான ஸ்பீடில் போவே வைக்கிறதுக்கு தான் ஏரோடைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஹெட்டு வந்து கொஞ்சம் வந்து இப்போ கேடிஎம் பைக்கில் பார்த்திங்கன்னா அதோட ஹெட்டு வந்து அப்படி ஊசியாக இருக்கும். ஸோ அது கேடிஎம் வந்து ஸ்பீடாக போகிற காரணம் வந்து ஒரு இது ஒரு காரணம் சொல்லலாம். ஏன்னா வந்து காற்றை வந்து ஊடுருவிட்டு போகும். ஸோ காற்றுனால அதுக்கு வந்து ஒரு ஸ்பீடு வந்து கம்மியாகாது, அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்புமே இருக்காது. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஏரோடைனமிக்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து காற்றை வந்து கொஞ்சம் வந்து எதிர்க்கும், எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடு கம்மியாகும். ஆனாலுமே இதோட இன்ஜின் சிசி அதிகம். ஸோ இதோட பவர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து இதோட பவர் வந்து இதோட டாப் ஸ்பீடு வந்து 150 வரை இருக்குது. ஸோ டாப் ஸ்பீடு 150 வரை இருக்குது. ஆனால் வந்து கேடிஎம் ஆர்சி 200ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 135, 137. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸில், ட்ராக் ரேஸ் வீடியோஸ், RS200 RS200. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து RS200 தான் அதோட ஏரோடைனமிக்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் ஸோ இதுதான் வந்து ஜெயிக்குது. ஸோ டாப் ஸ்பீடில் ஆனால் வந்து பிக்கப்பில் வந்து RC200 வந்து ஜெயிச்சிடும். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும், அதோட பவர் அதை விட அதிகம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அட்வான்டேஜ், இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதோட இன்ஜின் வந்து 200 சிசி தான், ஆனால் இது ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய பவர் வந்து ரொம்ப அதிகம், இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஸோ அண்ட் வந்து இதோட ப்ரொஜெக்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இவ்வளோ தான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதோட லுக்கு இல்லை எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பார்க்க ஒரு ரேசிங் மாடல் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து எல்லாத்தையுமே பிடிக்கும், லாங் டிரைவ் போவேக்கு ஏற்ற பைக்னு சொல்லலாம். ஏன்னா வந்து R15 V3 RC200 ஸோ அந்த மாதிரி பைக் ஓட்டும்போது நம்ம வந்து ரொம்ப வந்து குனிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து லாங் டிரைவ் போகும்போது பார்த்திங்கன்னா பெயின் ஏற்படும், முதுகில் வந்து ரொம்ப வலி, முதுகு வலிக்கும். ஸோ அதனால் வந்து லாங் டிரைவ் வந்து அதில் போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நார்மலாக ஒரு சாதாரண பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பைக் வந்து நார்மலாக லாங் டிரைவ் போவேக்கு வந்து ஏற்ற பைக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து அது இதோட ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ப்ரைஸ் இந்தியாவில் வந்து
இந்தியாவில் சென்னை ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 146,000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து இது ஏபிஎஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏபிஎஸ் வச்சு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 159,000, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 12,000 வந்து 50,000 கொடுத்து கூட்டியிருக்காங்க ஏபிஎஸ் வச்சதுனால 12,000. ஸோ ஏன்னா வந்து நமக்கு வந்து சேஃப்டி முக்கியம்னு நினச்சிங்கன்னா ஏபிஎஸ் வந்து அங்கே சேஃப்டி இல்லை, நம்ம வந்து நார்மலாக தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் ஏபிஎஸ்ஸே கொடுத்துடலாம். இப்போ வந்து இறக்குறது எல்லாமே ஏபிஎஸ்ஸாக தான் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து ஏபிஎஸ் பைக் வந்து வாங்க பாருங்கள். ஸோ அதுதான் நல்லது, சேஃப்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் முன்னாடி உள்ள வெர்ஷனில் ஒரு 2017 உள்ள வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் இதாகிட்டு இறங்கின அந்த பைக் இறங்கினா ஸ்டார்டிங்கில் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து டாப் ஸ்பீடு போயிட்டு நம்ம வந்து பிரேக் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அது என்ன ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பிரேக் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து அப்படியே உடஞ்சி அதோட கனெக்ஷனே இல்லாமல் போயிடும். அந்த ஃப்ரண்ட் வீல் அந்த இதுக்கு அந்த ராடுக்கு அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷனே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் வீல் வந்து உடஞ்சிரும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்து 2017, ஆனால் வந்து 2018 அப்படி கொண்டு வரல, எல்லாமே வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க. அதோடய மெட்டீரியல் வந்து குவாலிட்டி கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து உடஞ்சிருக்கு. ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், டிஸ்க்லாம் தனித்தனியாக அடக்கும். ஸோ இப்போ வந்து அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சி, ஆனால் சொல்லணும், ஏன்னா வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது இந்த விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது, அதனால் வந்து நான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து அப்படி கிடையாது, 2018-2019 வந்து BS4 வெர்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃப்ரண்ட் வீல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக போட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து அதோடய ஃப்ரண்ட் வீல் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து அப்படி வந்து ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஸோ இவ்வளோ தான், தாராளமாக அந்த பைக் வந்து வாங்கலாம். ஒரு சூப்பரான ரேசிங் மாடல் பைக் வேணும்னா, ஸோ இது ரேட் கம்மி தான். இது நார்மலாக வந்து RC 200க்கெலாம் ரேட் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து இது வந்து ரேட்டு கம்மி, பார்க்கவே ரொம்ப சூப்பராக லுக்காக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பைக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.